அந்த நான் உதிக்கும் இடத்தை நாடி இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப வந்து அது இல்ல நாடி நான் உதிக்கும் தானத்தை நீங்க நாடினீங்களே நானோட சேர்ந்து நீங்க அழிஞ்சிடுவீங்க. தேடுபவன் அழிஞ்சிடுவான். தேடுபவனுக்கு இருப்பு இல்ல. தேடுபவனும் நான் தானங்க. எல்லாமே சி திங்கர் திங்கிங் தாட்டு மூணுமே தாட்டு கரெக்டா இல்லையா? நீங்க அவனை வந்து நீங்க தாட்டு திங்கர் மூணுமே தாட்டு தானே. நம்ம கிட்ட இருக்கிற ஊடகமே தாட்டு தானே. ஆனா நம்ம இப்படி வேல்யூஸ் கொடுத்து வச்சிருக்கிறதுனால ஒன்னு ஒண்ணு போட்டு குழப்பிக்கிறோம். திங்கர் ஒரு மாதிரி திங்கர் வந்து வேற ஆளா தாட்டு ஒரு வேற மாதிரி திங்கிங் ப்ராசஸ் வேற திங்கிங் ப்ராசஸ் வேற மாதிரி அதாவது இந்த மூணு ப்ராசஸ் தான் இருந்துட்டு இருக்கோம். நீ தேடவனா இருந்து திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் சி வருது நீ நினைச்சு இருக்க அங்கேயே ஜெனரேட் ஆகிட்டு இருக்க. திங்கர் திங்கிங் தாட்ஸ் மூணும் ஒரே இடத்துல ஓயாம ஃபில்டா இருக்கு. அது புதுசாலாம் கிரியேட் ஆகல. அதுக்கு அது ஆயிட்டே இருக்கும். நீங்க பாத்துட்டே இருக்கணும். ஃபவுண்டன் ஊத்துக்கள் சாமி காலையில இப்ப சாயி டெம்பிள் நீங்க பேசிட்டு இருக்கிற போது அந்த குதிரையில ஒரு குழம்பு எடுந்து ஒரு பக்கம் வர்றதுக்குள்ள அவ்வளவுதான் ஞானம்னு சொன்னீங்க. அது கூட ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இவ்வளவு நேரம் பேச வேண்டியது இருக்குது, இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குது, இவ்வளவு வேண்டியது இருக்குன்னா நீங்க எல்லாம் வார்த்தைகள் மூலமா தான் நீங்க வந்து அது அதை வந்து இன்பிட்வீன் தாட்ஸ் கூட நீங்க பாக்குறதுக்கு பாக்க வைக்கணும்னு பண்றேன் நானு. புரியுதுங்களா? ஆக்சுவலா என்ன பண்ண தாட்ஸ் மூலமா திங்கர் திங்கிங் தாட்ஸ் வேற இல்லைன்னு அர்த்தம். மூணு ப்ராசஸுமே ஒரு சேர் அங்க விழுந்தீங்கன்னா தானா இருக்கீங்கன்ற இதை நான் சொல்லாம எப்படி பண்ண முடியும்? மொத்தம் வந்து ஒரு தாட் தானா வந்தாலும் சரி அதுவே திங்கர் அதுவே திங்கிங். அது நடக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி இதுதானே மீடியம் மனுஷனுக்கு மனுஷன் மனுஷனுக்கு மனுஷன் தானே ஞானம் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளுக்கு மறைப்பு அதுதானே. நம்மளுக்கு தாட்ஸ் மாத்திரம் போயிடுதுன்னா போருமே. தாட்ஸ் போனா திங்கரும் போயிட்டான் திங்கிங்கும் போயிடுச்சு. அதை பத்தி நீ திருப்பி இன்னொரு தாட் கொண்டு வந்து இன்டர்பிரட் பண்ணாத. அது தானுதிக்கும் நானுதிக்கும் ஸ்தானம் அதை நாடு தன் இழப்ப சாரு. இந்த நான் என்னுடைய இழப்புகளை சார்ந்துட்டே போன்னு அர்த்தம். அப்படின்னு எரிச்சுக்கிட்டே போன்றாரு. நாயித்தி நாயித்தின்றாங்க எல்லா வார்த்தையும். நான் ஏன் இவ்வளவு நேரம் பேச வேண்டியதா இருக்கு? விடுறதுன்ற கான்செப்டே ஆன்மீகத்துல எல்லாம் போயிடுது. உள்ளுக்குள்ள தாட்ஸ கூட விடுறது, திங்கரை விடுறது, பிளானரை விடுறது, புரிஞ்சுக்கிறவனை விடுறது, இத கூட நீங்க புரிஞ்சுட்டு பண்ண முடியாது. பண்ணிண்டே புரிஞ்சுக்கணும், பண்ணிண்டே கடந்துடணும். புரியுதுங்களா? இது வந்து நாட் எ பிராக்டிஸ். நீங்க பண்ண கடக்குறீங்க பண்ண கடக்குறீங்க. ஆமா 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 அதான் சொல்றதுல பேச்சு மூச்சுற்று எழும்பு மகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டிய முழுவதும் பேச்சு மூச்சின்றி ஆழ்ந்து அறிய வேண்டும். ஆழ்ந்து அறிய வேண்டும்னா என்ன அர்த்தம்? அப்படியே அறிவு மயமா போயிட்டே இரு. நீ டிசப்பியர் ஆயிட்டே இருப்ப, தேடறான் டிசப்பியர் ஆயிட்டே இருப்பான், விட்டுரு. திருப்பி போய் அவனை போய் தாட்ஸா கொண்டு வராத. ஓ ஐயோ எந்த இதுவே பண்ண திருப்பி டோன்ட் கெட் பிஹைண்ட் அட் ஆல். புரியுது? நீ ஆமா திங்கராவோ தாட்டாவோ இந்த வடிவத்துக்கு நீ திங்கிங் மிஷினை கொண்டு வந்துடாதே. நம்ம இதுல ஒரு லேடி வந்து ஒரு சித்தாள் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு தடவை அப்படியே கிளீனா எனக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. அதாவது சிவ இப்ப நம்ம சொல்றத அவளுக்கு வந்து இவ்வளவு வார்த்தைகளே தேவையில்லை புரியுது. இதை நீங்க வந்து அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதாவது நம்ம ஒரு ஒரு புது ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அந்த அந்த இடத்துல பைபாஸ் வருது, அதை விசாரிக்காம டக்குன்னு போயிட்டோம். 5 கிலோமீட்டர் தள்ளி போனவுடனே ஒரு கடலை கேக்குறோம். ஐயோ நீங்க அங்கேயே திரும்பிட்டீங்களே அப்படியே அவன் சொன்ன நீங்க எவ்வளவு தூரம் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்களோ அவ்வளவு தூரம் திருப்பி டிராவல் பண்ணி தான் ஆகணும். இப்ப அப்சோ அப்படின்னா சோ கால்டு எங்களை மாதிரி லேர்னட்லாம் வி ஆர் டிராவலிங் பேக் பேக் இன் அன்லேர்னிங்.
அன்லேர்னிங் பண்ண வேண்டியதா இருக்கு, திருப்பி ரைட் ட்ராக் போறதுக்கு சித்தாள் மாதிரி ஆக வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா, ஆனா ஆமா சித்தாள் மாதிரி ஆமா படிக்காதவங்க எல்லாம் மாற வேண்டியதா இருக்கு. அந்த படிக்காத வந்ததெல்லாம் நமக்கு பெருமை எல்லாம் போயிடுறது, புரியுதா? அதனால அத வேற ஓட பிடிக்கும். என்னடா இது ஒரு ஆன்மீகம் இப்படி இருக்குமா எல்லாம் வருது, புரியுதா? அறிவு கெட்டதனமா இருக்கு. ஆக்சுவலா அறிவு புத்தி கெட்டதாடா, அந்த சலிக்கிற புத்தி நிக்கிறது தான் ஆன்மீகம்.